சங்கீதம் 68:34 தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள், அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலங்களிலும் உள்ளது. தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள். நான் தேவனுடைய வல்லமையை எவ்விதமாய் பிரசித்தப்படுத்துவது? என்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் பிரசித்தப்படுத்த வேண்டியது அவசியமானது. ஒரு காலத்தில் என்னுடைய வாழ்க்கையில் பாவத்தின் அடிமையாய் பாவத்தின் அகோரப்பிடியில் உழன்றிருந்த என்னை தேவன் தாமே தம்முடைய கிருபையினால் ரட்சித்தது நிமித்தம் பாவத்தினுடைய அகோரப்பிடியிலிருந்து மீண்டிருக்கிறேன். என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்திருக்கிறார். தன்னுடைய குமாரன் மூலமாக என்னை நேசித்திருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். எனக்காக இந்த உலகத்தில் வந்து தன்னை பலியாய் ஒப்புக் கொடுத்த அந்த அன்பை பற்றி கொண்டு அதன் மூலமாய் நான் பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையை குறித்து நான் மெம்மை பாராட்டும் பொழுது நான் அவருடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துகிறேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கையானது அவருடைய வல்லமை வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. அதோடு கூட என் நாவினாலும் அவரை துதிப்பதினாலும் அவரை ஸ்தோத்தரிப்பதினாலும் அவரை புகழ்ந்து பாடுவதினாலும் அவரை குறித்த மேன்மையை நான் மற்றொரு இடத்தில் எடுத்துச் சொல்வதினாலும் நான் அவருடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துகிறேன். இன்னுமாக அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலங்களிலும் உள்ளது. அதாவது தேவனுடைய மகிமையானது இன்றைக்கும் வெளிப்படையாய் காணப்படக்கூடிய உன்னதமான மகிமையாக இருக்கிறது. கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில் தெய்வமாய் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவர் தம்முடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துவது மாத்திரமல்ல, அவருடைய மகிமையை காண்கிறவர்களாகவும் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாகவும் அவருடைய மகிமையை மேன்மைப்படுத்துகிறவர்களாகவும் நாம் காணப்படுவோம். சிறப்பான வல்லமையும் மகிமையும் நமக்குரியதாய் தேவன் தம்முடைய கிருபையின் மூலமாக கொடுத்திருப்பதை அனுபவிப்பதன் மூலமாகவும் அதை வெளிப்படுத்தின் மூலமாகவும் நாம் வாழ்கிற வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமாய் நடக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. அது நமக்கும் நல்லது. தேவனுடைய மகிமை வெளிப்பட்டு அநேகரை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரவும் பிரசித்தப்படுத்துகிறவர்களாய் காணப்படவும் கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்து வழிநடத்துவாராக. நன்றி.